அவர் கிருபை என்றுமுள்ளது ஆமென் ஹல்லேலூயா ஆமென் 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதனைக்கு மீண்டும் ஒருமுறை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் நன்மை செய்கிறவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களிலும் என்னிலும் இருப்பவர் பெரியவர். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய பாதத்துல ஆண்டவரை காத்திருக்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க, அநேகருக்காய், மற்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க, எங்களுக்கு கொடுங்க சர்வத்திற்காய், சிலாக்கியத்திற்காய், வாக்கியத்திற்காய் நன்றி. விசேஷித்த விதமா இந்த ஊழியத்தை கர்த்தர் இம்மட்டும் நீ நடத்தி வருகிறீர், நன்றி. எங்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறீர், அதற்காய் நன்றி. எல்லாம் உடைய கிருப, அதற்காய் ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஊழியங்கள், அவருடைய கையின் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அநேக சாட்சிகளை ஏற்படுத்தி வருகிறீங்களே, மக்கு நன்றி. டாடி ஆராதனை முழுவதையும் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென்.
என்றால் சங்கீதம் எழுதின புத்தகம் 30வது அதிகாரம் 10 11 வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். Today we are going to see about the Bible words from Psalms chapter 30 words 10 and 11. கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். Hear, O Lord, have mercy on me, Lord. Be my helper. You have turned for me my mourning into dancing. You have put off my sackcloth and clothed me with gladness. Hallelujah! 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 சங்கீதக்காரனாகிய தாவீது அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னுடைய புலம்பலை நீர் கேட்டீர், என்னுடைய புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி நீர் என்னுடைய இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டினீர் என்று அவர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு டேவிட் மூலமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். Hallelujah! The David says that you have turned my mourning into dancing and the Lord has given you this promise word today. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். Today everyone who are hearing the message of the Lord is going to turn all the days of your mourning into dancing. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய புலம்பலை, how many people are saying amen? என்னுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற செய்ய போகிறார் என்று. Hallelujah! How many people are going to say that the Lord is going to change all the days of my mourning into dancing? உங்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு உங்களுடைய கெஞ்சுதலுக்கு அவர் பதில் கொடுக்க போகிறார். He is going to hear your cries and he is going to give a freedom for you. அநேக பேர் தனிமையாக இருந்து அழுறீங்க. Hallelujah! Many people are crying in alone. புலம்பல் எப்பொழுது வரும் என்றால் நம்முடைய இருதயத்தில் மனக்கசப்புகள் மிகவும் வேதனையான நேரத்தில் நம்ம புலம்பிக் கொண்டே இருப்போம் பாருங்க. We murmur many times about the things which happens to us. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் தோல்வியாய் கடந்து வரும் பொழுது, நம்மை மற்றவர்கள் அவதூறாய் சொல்லும் பொழுது நம்முடைய மனம் கசந்து நம்ம வேதனைப்பட்டு நம்ம புலம்பிக் கொண்டே இருப்போம். When the situations are against us and people talk bad about us, we feel sorrow in our hearts. எப்பொழுது புலம்பல் அதிகமா இருக்கும்னா நம்முடைய மனதில கஷ்டங்கள் துக்கங்கள் அதிகரிக்கும் பொழுது தான் புலம்புவோம். Hallelujah! When there are many sorrows in our heart, we used to murmur. நிறைய வார்த்தைகளை கூட நம்ம தெரியாம விட்டுருவோம். We also speak many words without knowing it. அது ஏன் வருதுன்னா மன துக்கத்தினால. Hallelujah! Because it comes due to the sorrow in our heart. இருதயத்துல அவ்வளவு ஒரு துக்கம் அடைக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த புலம்பல்கள் வெளி வருகிறது. Because there are a lot of sorrows in our heart, we murmur. இந்த புலம்பலை தான் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். The Lord is saying that he is going to turn this mourning into a dancing. அவர் நம்முடைய துக்கம் என்ற இரட்டை களைந்து போட்டு he is going to remove your sackcloth. நம்முடைய வேதனை என்ற இரட்டை களைந்து போட்டு he is going to remove the sackcloth which is sorrow. அவமானம் நிந்தை தோல்வி என்ற இரட்டை களைந்து போட்டு he is going to remove all the sackcloth which are the shame. அவர் மகிழ்ச்சி என்று கட்டினால் நம்ம இடை கட்ட போகிறார். Hallelujah! And he is going to clothe us with gladness. அருமையான தேவனுடைய ஜனமே, விசுவாசிக்கிறீங்களா? How my dear brothers and sisters, do you believe the word of the Lord? இன்றைக்கு ஒருமுறை கூட சொல்கிறேன், உங்களுடைய புலம்பல் எந்தெந்த காரியத்தில் புலம்பி கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் என் தேவன் மகிழ்ச்சியை கட்டளையிட போகிறார். In what all things you are mourning, the Lord is going to give you a freedom in that. இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்காக தான் கர்த்தர் உன்னோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். மகனே மகளே, my dear brothers and sisters, everyone who are watching this, God is speaking to you. இன்றைக்கு ஏதோ ஒருவரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் புலம்பல் மகனே மகளே, நான் களிப்பாய் மாற்ற போகிறேன் என்று. The Lord is speaking to someone in this, saying that I'm going to change your days of mourning into dancing. ஆண்டவரே, எப்பொழுது என்னுடைய புலம்பல் மாறும்? You might be asking the Lord, when will it be moved from me? என்னுடைய துக்கம் எப்பொழுது மாறும்? When will my sorrow be moved? ஆண்டவரே, என்னுடைய துக்கம் தொண்டை வரை அடைத்திருக்கிறது, வேதனை எப்பொழுது மாறும்? My sorrow has been until my throat, when will it be removed? மற்றும் என்னுடைய வியாதி என்னை விட்டு எப்பொழுது மாறும் என்று சொல்லி நீங்க கேட்டு கொண்டிருக்கீங்க, புலம்பிக் கொண்டிருக்கீங்க. You might be saying that when will my sickness be removed? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற செய்ய போகிறார். Today God is saying that the days of mourning is going to be a rejoiceful day. இன்றைக்கு இந்த வார்த்தை
விசுவாசிக்கிற உங்களுக்கு இப்பொழுது இந்த வார்த்தையினாலே அற்புதம் நடக்க போகிறது. When you believe the word of the Lord today itself the miracle happened in your life. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. Your sadness will be turned into joy. நீங்க துக்கமா இங்க இருக்க மாட்டீங்க. You will not be a sorrow. அன்பமையான மகனே மகளே என்னுடைய உன்னுடைய துக்கம் இன்றோடு முடிவடைய போகிறது. Your sorrow is going to end from now. ஏனென்றால் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியென கட்டினால் இடை கட்ட போகிறார். Because God is going to cloth you with gladness. உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை பார்க்க போறாங்க. Everyone who is surrounded by you will see it. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many people are saying amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many people are saying amen? என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மகிழ்ச்சியால் இடை கட்ட போகிறார் என்று எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many people are saying amen that the Lord will do he will cloth me with gladness. நீங்க இந்த வார்த்தையை பெற்று ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களுடைய தலையில் பலிக்கும். ஹalleluya. Receive the word of the Lord and surely it will happen in your life. Hallelujah. Hallelujah. நீ அழுதது போதும். The days of your cry is enough. துக்கமா இருந்தது போதும். The sorrow is enough. என் மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். The Lord says that my dear brother and sisters I'm with you. முகத்தை நான் மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறேன். I'm going to turn your sorrows into happiness. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே அன்னளுடைய வாழ்க்கையில் இப்படிதான் அவளுடைய வாழ்க்கை ஒரு துக்கமாய் இருந்தது. My dear brothers and sisters, even in the life of Hannah, the same thing she had a sorrow in her heart. 1 Samuel 10th vasanathil paarkrom avalude manam avrude irudhay mulluvadum kasappa irundathu vedanaiya irundirundathu. We can see in 1 Samuel verse 1 in 10th verse we can see that her heart was full of sorrow. Aval thanimiyaga aneg naatkalil aludirukalam. She might have cried for many days. வெளியில சொல்ல முடியாது. She couldn't say it outside. சொன்னால் அவமானம். But if she says it is a shame for her. வெளியில ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக முடியாது. She couldn't go to any functions. போகிறவங்க எல்லாம் கேட்பாங்க உனக்கு பிள்ளை இன்னும் இல்லையா என்று சொல்லி. The people in the functions they might have they will ask do you not have a child? அவளுடைய மனசு எவ்வளவுதான் மனிதர்கள் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடையாமல் இருக்கிறது. Even if many people comfort her but she is not comforted by the words. அவளுடைய கணவன் எல்கானா எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவளுடைய மனம் ஆறுதல் அடையவில்லை. Even her husband comforted her but she was not comforted. அவளுடைய இதயத்தில் வேதனை. She had a sorrow in her heart. ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் புலம்பி மனம் கசந்த அந்த வேதனைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அழுது கொட்டுகிறார். Hallelujah. Once she went to the temple of the Lord and she went there and cried to the Lord. கர்த்தருடைய வார்த்தை அவளை தேற்றி அதன் பிற்பாடு பாருங்க அவள் அந்த தேவாலயத்துல போய் தன்னுடைய விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைத்த பிற்பாடு அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். When she went to the temple of the Lord and she cried and said all the problems to the Lord from that day onwards she was not sorrow. She had a peace in her heart. அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. She had a belief in her. நிச்சயமாக என் தேவனிடத்தில் நான் என்னுடைய வேதனையை சொல்லி விட்டேன். Surely I have said the problem to my Lord. நிச்சயமாக என் தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார். Surely he will give me a child. நிச்சயமாக கர்த்தரிடத்தில் சொன்ன என் பொறுத்தனை அவர் நிறைவேற்றுவார். Surely he will fulfill the thing which I said to the Lord. Hallelujah. அருமையான தேவன் ஜனமே கர்த்தர் அந்த மகளை நினைத்தருளி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We can see that the Lord remembered Hannah. நினைத்தருளி அழகான ஒரு சாமுவேல் என்ற ஆண் குழந்தையை கர்த்தர் மகளுக்கு கொடுத்தார். The Lord remembered Hannah and she gave her the son called Samuel. நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் என்று நாம் பார்க்கிறோம். We can see Samuel is one of the big prophets in the Bible. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Maybe you might also be going in the situation like this. புலம்பல் புள்ள இல்ல. You might be mourning that saying that I do not have a child. சொல்றாங்களா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வெளியில போக முடியல. You won't be able to go outside in a good place. ஏதாவது கேட்டு விடுவார்கள் என்ற ஒரு பயம். You will have a fear that will they ask something to me. Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தரோடு பேசுற உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். Today the Lord is speaking to you. He is going to change all the days of your mourning into happiness. ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? You might be not having a job. வெளியில போக முடியாது கேட்டா உடனே பார்த்து விட்டால் கேட்டு விடுவாங்க உனக்கு வேலை கிடைத்ததா என்று.
you couldn't go, you might not go outside because the people who are outside will ask you, did you get a job? Hallelujah. எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு வெட்கம் வந்துவிடும். இப்படி ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்களா, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கீங்களா? So when they ask, when you say I do not have a job, you will feel ashamed there. ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். The Lord is going to change all such situations. என்ன சிச்சுவேஷன், என்ன காரியத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கீங்களோ இன்றைக்கு கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்கிறார், உங்களுக்கு மகிழ்ச்சியின் கட்டினால் அவர் இடை கட்ட போகிறார். In whatever situations you are mourning, he is going to change all that thing and he is going to cloth you with gladness. அந்த கற்புதத்தை செய்த தேவன் உன்னுடைய கெஞ்சுதலை கேட்டு, உன்னுடைய கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டுவார். The Lord who did a great miracle to Hannah, he will also hear your prayers and your cries and he will do a great miracle in your life. ஒருவேளை ஜெபித்து ஜெபித்து நீங்கள் மனம் உடைந்து இது நடக்கவோ நடக்காது என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். You might have prayed for a long time and you might have a sorrow saying that I have prayed for a long time and I did not receive any miracle. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் தர போகிறார். The Lord is saying now he is going to give you an answer for your prayer. Hallelujah. 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 வியாதியின் காரணத்தால் ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். You might be struck by the sickness. கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி எல்லா ஜனங்களுக்கும் உங்களை நெருக்கப்படுத்தின உங்களை ஒடுக்கின ஜனத்துக்கு முன்பதாய் மகிழ்ச்சியாய் வைக்க போகிறார். He is going to remove all your sickness and he is going to make you happy in front of all Hallelujah. of us. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க எந்த சிச்சுவேஷன், என்ன ஒரு சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் புலம்பிக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய புலம்பல்களை கர்த்தர் மகிழ்ச்சியாய் ஆனந்த களிப்பாய் மாற செய்ய போகிறார். In whatever situation you are mourning, yeah, he is going to change all such situations and he is going to cloth you with gladness. Amen. Hallelujah. சொல்றீங்க, how many people are saying amen? Hallelujah. 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 ஜனமே, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்தார் பாருங்க. திருமணமாகி 3 வருடமாக குழந்தை இல்லை. Even in my life, God did miracle. என் யூட்ரஸ்ல நீர் கட்டிகள் இருக்கு என்று சொல்லி ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க 99ல. The doctor said that I have a problem in the uterus. அப்பொழுது டாக்டர்கள் சொன்னார்கள், இப்படி இருந்தால் பிள்ளை பெறுவதற்கு சான்ஸே இல்லை என்று. So if you are like this, you will not be able to bear a child. அப்பொழுது நிறைய மெடிசன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். So they said to take many medicines. நிறைய மெடிசன்களையும் எடுக்க எல்லாவற்றும் அப்பொழுது நான் அந்த ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள் இல்லை. So at that time I was not in the faith of the Lord that much. ஏதோ ஜெபிப்போம் கடமைக்காக அப்படியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். I would just pray for pray and I'll just be moving on like that. அப்படியே ஒரு வருடம் கழிந்து போய் விட்டது. So the 1 year had been gone like that. தேவ சமூகத்தில் அதிகமாய் போம் நிந்தைகளும் அவமானங்களும் வர வர தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்க நெருங்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். So after that I came to the presence of the Lord and I cried to the Lord. ஒரு நாள் தேவன் என்னோடு பேசினார், இந்த மெடிசன் எல்லாம் நீ தூக்கி எறிந்து விட்டு நீ தேவ சமூகத்தில் என்னை மட்டும் நீ நம்பி என்னை விசுவாசிப்பாய் என்றால் நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். So the Lord said, throw away all these medicines and just believe in me. You will see the miracle. Hallelujah. Hallelujah. டாக்டர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நிறைய மெடிசன் எடுத்தாதான் குழந்தை கிடைக்கும் என்று. The doctors said that you should take more medicines, then only you will be able to bear a child. நான் தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து பொறுத்தனையோடு அந்த மெடிசன் எல்லாம் எடுத்து தூக்கி எறிந்து விட்டேன். Hallelujah. So I took all the medicines and threw it from me and said to the Lord, I have thrown all the medicines. தேவ சமூகத்தில் தரித்திருந்த ஆண்டவரே, பொறுத்தனை பண்ணி ஜெபித்தேன். I waited in the presence of the Lord and I prayed to the Lord. கர்த்தர் 3 வருடங்கள் 2000 வருடத்துல டிசம்பர் மாதத்துல கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். So in 2000 in December month I was able to bear a child in my 2001ல ஐசக்கை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தார். In 2001 God has blessed and given the son name Isaac. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதி புத்திரனை கர்த்தர் தந்தார். Hallelujah. The Lord gave the son who
which the Lord promised. நான் தேவன் சொன்னது பொறுத்தனவனே நீர் கொடுக்கிற அந்த ஆண் குழந்தை முதலாவது கொடுக்கிற ஆண் குழந்தையா இருந்தால் அதை தேவனுக்கு என்று நான் பொறுத்தனை பண்ணினேன். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் நான் உம்மிடத்திற்கு தருவேன் என்று சொல்லி பொறுத்தனை பண்ணினேன். கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். So I said to the Lord, the first born child will be for your ministry, and the Lord has done that thing. அதன் பிற்பாடு பல நெருக்கங்கள் வந்து ஹல்லேலூயா இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஐசக்கு எதிராக பல வியாதியின் கட்டுகள் எல்லாம் வந்தது. ஹல்லேலூயா. After that many sickness came against this son. ஆனால் தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்து ஜெபித்து இன்றைக்கு கர்த்தர் அவனை பாருங்க உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி வைத்திருக்கிறார். After many of the struggles I prayed to the Lord and he did a great miracle and he now stands here doing the ministry of the Lord. இந்த மனிதர்கள் ஒருவேளை இது முடியாது என்று சொல்லலாம். My dear brothers and sisters, in your life many people might say that it will not happen in your life. டாக்டர்கள் முடியாது என்று கைவிடலாம். The doctors may have left you alone. ஆனால் தேவனை மட்டும் நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பது உண்மை. But when you wait on the Lord and believe the word of the Lord, he will surely do a great miracle in your life. ஐசக்கு பிறகு இரண்டு மீண்டும் இரண்டு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை நீங்க பாக்குறீங்க எங்களோடு நம்மோடு இணைந்து ஆராதிக்கிறாங்க. இப்படி மூன்று குழந்தைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்தார். Hallelujah. After Isaac, the Lord gave us two more child. And we can see them worshiping in this worship service. டாக்டர்களால் முடியாததை என் தேவனால் முடியும். Hallelujah. Everything which the doctors said that we cannot do anything, the Lord can do it. எந்த மனிதர்கள் குழந்தை கிடைக்காது என்று சொன்னால் அவர்கள் மத்தியில் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை சாட்சியாய் வைத்திருக்கிறார். In front of the people who said you will not have children, the Lord has kept me a testimony in front of them. நாளுக்கு பாருங்க சாமுவேலுக்கு பிற்பாடு ஐந்து குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Even for Hannah, after Samuel, God gave more children to her. Hallelujah. Even in your life, the Lord will do a great miracle. Hallelujah. 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 Amen. Amen. அரே அதே போல பாருங்க யூதர்களுக்கு எதிராய் ஆமான் அந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்று சட்ட திட்டத்தை அகாஸ்வேர் ராஜா மூலமாய் கொடுக்கிறான். The Haman through King Ahasuerus makes a decree to kill all the Jews there. யூத குலத்தை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று he makes a decree to kill all the Jews. அந்த இடத்திலே எஸ்தரும் மொர்தகாயும் யூதர்கள் என்று அகாஸ்வேருக்கு முதலாவது தெரியாது. The King Ahasuerus did not know that Esther and Mordecai were a Jew. ஆனால் மொர்தகாயும் எஸ்தரும் தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். When Esther and Mordecai cried to the Lord and prayed, they had mercy in the eyes of the Lord. தன்னுடைய குலம் அழிந்து விட கூடாது என்று தேவனிடத்தில் போராடி ஜெபித்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். They cried to the Lord saying that Jewish people should not die. ஆமென். அதன் பிரகாரம் அகாஸ்வேர் ராஜாவுடைய கண்களில் கிருபை கிடைத்து தயவு கிடைத்து எஸ்தர் மூலம் மொர்தகாய் மூலம் அந்த யூத குலம் அழியாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். After that, Lord showed mercy in the eyes of the king and they were able to protect all the Jews in that land. ஹalleluya. எந்த ஆமானால் அந்த யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று அகாஸ்வேர் ராஜாவால் கையெழுத்து போட்ட அந்த கடிதத்தை Haman who did the decree to kill all the Jews, அதே கடிதத்தை மொர்தகாய் எஸ்தர் அந்த தேவ பிள்ளைகளால் கடிதம் மாற்றி எழுதப்பட்டது. Hallelujah. With the same signet which the king gave to Haman, the Mordecai and Esther wrote another decree to deliver all the Jews in that place. அவர்களுடைய யூத குலம் அழியாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். The Lord protected all the Jews from the destruction. எந்த நாளில் யூதகுலத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் சட்டதிட்டம் போட்டார்களோ அதே நாளில் ஹalleluya அந்த குலம் அழியாதபடி கர்த்தர் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அந்த தேசத்தில் காண செய்தார். In which day they planned to kill all the Jews, the Lord turned that day into a day of feasting and happiness. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சத்துருக்களால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? Today also, even in your life, you might be struck by your enemies. எதிரான சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதா?
all the situations may rise against you adu nimitha ningal pulambi dukkam manadu vedaneyodu ninga irukringla you might be sorrow because of it கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் மாற்றி யூத குலத்தை ரட்சித்தது போல உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற போகிறார் like how the lord delivered jewish the people of the jews during that time he is going to deliver you hallelujah உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை கர்த்தர் முறியடித்து உங்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்ட போகிறார் he is going to break all the situations and the works which are coming against you and he is going to clothe you with gladness hallelujah என் தேவன் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களி பாய் மாற செய்கிற தேவன் our lord is the one who turns the mourning into happiness hallelujah மாலையில் அழுக என்றால் விடிய காலத்தில் களிப்புண்டாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் if you're crying in the evening the morning will be happiness hallelujah நம்முடைய தேவன் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் our lord is the one who turns our cries into happiness உங்களுடைய தவிப்புகளை அறிகிற தேவன் நம்முடைய தேவன் our lord is the one who knows our mourning our pains each and everything இனி உங்களுடைய எல்கையிலே அழுகையும் கூக்குரலும் உண்டாக கடவுது இல்லை என்று சொன்ன வேத வார்த்தையின்படி அவைகளை எல்லாவற்றை கர்த்தர் முறியடிப்பார் there won't be any more cries in your life hallelujah உங்கள் துக்க நாட்கள் முடிவடைந்து போயிற்று all the days of your mourning has been removed கர்த்தர் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் the lord will make will change you into happiness ஆகவே நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க கர்த்தர் நிச்சயம் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்தோஷமாய் மகிழ்ச்சிக்குள்ளாய் வழிநடத்துவாராக do not worry the lord will lead you into happiness எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற செய்வார் whatever situation you're going on do not worry because god is going to change all that situation into happiness எப்படி நடக்கும் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த புலம்பல் அந்த கேள்விக்குறிகள் எல்லாவற்றையும் மாற்றி சீக்கிரமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் the lord வாழ்க்கை மாற்றுவார் the lord is going to remove all the mourning which in your life saying how will it happen when will it happen hallelujah கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற செய்வாராக let the lord bless you all by this word and he will turn all the days of your mourning into happiness amen